ஹாய் விவார்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரண் மீடியா இன்றைக்கி நாம் பார்க்கப்போ கோலிவுட் அப்டேட் தளபதி சிக்ஸ்டி சிக்ஸ் பார்த்துன்னு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தேர்டால் ஃபிலிம்ஸ் முரளி சார் கொஞ்ச நாள் முன்னாடி ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் என்னென்ன மெர்சல் வந்து ஃப்ளாப் எல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு தனிப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் இப்போ நானும் விஜய் சாரும் பேசிகிட்டு தான் இருக்கோம் டச்சில் தான் இருக்கும் அண்ட் அடுத்த ஒரு படம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் விஜய் சார் இப்போ சன் பிக்சர்ஸோட ஒரு படம் படம் கம்மிட் ஆகியிருக்காரு ஸோ அந்த படம் முடிஞ்சதும் எங்களுக்கு டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு ஸோ சன் பிக்சர்ஸோட ஒரு படம் முடிஞ்சதும் தேனாண்டால் ஃபிலிம்ஸ்க்கு அவர் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவாருன்னு சார் சொல்லியிருக்காரு அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் சன் பிக்சர்ஸ் படம் முடிஞ்சதும் மாஸ்டர் படத்தோட கோ ப்ரொடியூசரான லலித் டேட் கொடுத்ததா ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு ஸோ தளபதி சிக்ஸ்டி சிக்ஸ் ஆர் தளபதி சிக்ஸ்டி செவன் இதில் ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதனால் தேனாடால் ஃபிலிம்ஸ் இப்போ டேரக்டர்ஸை தேடிகிட்டு இருக்காங்களா அதில் பாண்டிராஜ் அவர்கள் ஒரு கதை சொல்லியிருக்காராம் அந்த கதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராமத்து ஸ்டோரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஏற்கனவே விஜயோட அடுத்த இயக்குனர் யார் அப்படிங்கிற ட்ரேஸில் முருகதாஸ் வெற்றிமாறன் அண்ட் பாண்டிராஜும் இருந்தவர் இப்போது தேனாடால் ஃபிலிம்ஸ் டைரக்டர் பாண்டிராஜ் மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சில டைரக்டர்ஸும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இப்போது அட்லிகிட்டையும் பேசியிருக்காங்க அட்லி வந்து பாலிவுட்டில் ஷாருக் கானோட ஒரு படம் கம்பிகிட்டே இருக்கார் அண்ட் அந்த படத்தோட ஷூட் கூட இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஸோ அந்த படத்தை அட்லி முடிச்சுட்டு வரும்போது தளபதி சிக்ஸ்டி சிக்ஸ் படம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அட்லி வந்து தளபதி சிக்ஸ்டி சிக்ஸ் ஈர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க சப்போஸ் அட்லி பண்ண வாய்ப்பு இல்லைன்னா தேனாண்டார் ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி டைரக்டர் மகிழ் திரிமேனிக்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்காங்க அந்த கதை ஆல்ரெடி அவரே தளபதி விஜய்க்கு சொன்ன கதை தானா அண்ட் அவர் சொன்ன கதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு க்ரைம் த்ரில்லர் பேஸ்டு ஸ்டோரின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக பிகில் படம் முடிச்ச உடனேயே டேரக்டர் மகிழ் மகிழ்திருமேனி தளபதியை பார்த்து இந்த கதையை சொல்லியிருக்காரு அந்த கதை தளபதிக்கு ரொம்பவே பிடிச்சி போனதாக சொல்கிறாங்க டேரக்டர் மகிழ் திருமேனி செல்வராகவன் அண்ட் கௌதமேனன் கிட்டே அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணவர் அண்ட் அதுக்கப்புறம் அவர் டைரக்ட் பண்ண படங்கள் பார்த்திங்கன்னா தடையரத்தாக்க மிகமன் அண்ட் ரீசெண்டாக டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிலீஸான தடம் ஸோ அட்லியா இல்லை மகிழ் மகிழ்திருமேனியான்னு பார்த்தா என்னோடய சாய்ஸ் மகிழ் திருமேனி தான் இவங்க ரெண்டு பேரில் யார் உங்கள் சாய்ஸுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கோலிவுட் தகவலை தெரிஞ்சுக்க கிரண் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் then தன் சைனிங் அப் ஃப்ரம் யுவர்ஸ் கிரண் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்